ஒன்று முதல் ஒன்பதாம் வகுப்பு பள்ளி மாணவர்களுக்கு மே 14 முதல் ஜூன் 12 தேதி வரை கோடை விடுமுறை. ஜூன் 23 தேதி பிளஸ் டூ பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என்றும் பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கோவையில் பல ஆண்டுகளாக மலை போல் தேங்கி கிடந்த குப்பைகள் முதல் கட்டமாக பயோ மைனிங் தொழில்நுட்பம் மூலம் 20 ஏக்கர் பரப்பளவில் இருந்த 600,000 டன் குப்பைகள் அகற்றம். உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான அறிவிப்பை 6 வாரங்களுக்கு புதுச்சேரி தேர்தல் ஆணையம் வெளியிடக்கூடாது, சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பின்னலாடை விலையை 15% உயர்த்திய தென்னிந்திய பனியன் உற்பத்தியாளர்கள் சங்கம் நூல் விலை உயர்வு காரணமாக பின்னலாடை விலை உயர்த்தப்பட்டுள்ளதாக அறிவிப்பு. எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக சாலை வசதி இல்லாத போதமலை பகுதிக்கு சாலை அமைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. பட்டாசு வெடித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய மலைவாழ் மக்கள். ரீயூனியன் தீவுகளிலிருந்து சென்னைக்கு விமான சேவை 2 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் தொடக்கம். சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என தகவல். வரத்து குறைந்ததால் தக்காளி விலை அதிகரிப்பு. கிலோ 60 ரூபாய்க்கு மேல் விற்பனை செய்யப்படுவதால் பொதுமக்கள் தவிப்பு. திசையன் விலை மார்க்கெட்டில் முருங்கைக்காய் விலை வீழ்ச்சி. 1 கிலோ 4 ரூபாய்க்கு விற்பனை. தாளவாடி அருகே கல்குவாரியில் தேங்கியிருந்த தண்ணீரை குடிக்க வரும் சென்னாய் கூட்டம். விவசாயிகளும் கால்நடை மேய்ப்பவர்களும் எச்சரிக்கையுடன் இருக்க வனத்துறை அறிவுறுத்தல். வைத்தீஸ்வரன் கோவிலில் அமைந்துள்ள கோவிலார் வடிகால் ஆற்றின் ஆக்கிரமிப்பை அகற்றி தூர்வார வேண்டும்.